ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டப்ஸ் தமிழ் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸான ஹெல் ஃபெஸ்ட்ன்ற ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ஹீரோயினும் அவளோட அஞ்சு ஃப்ரெண்ட்ஸும் ஹாலோவின் பார்ட்டி நடக்கிற ஒரு தீம் பார்க்குக்கு போகிறாங்க நம்ம ஊரில் விஜிபி மாயாஜாலாம் இருக்குல்ல அந்த ஊரில் அதே மாதிரி ஹாலோவின் பார்ட்டி நடக்கிற தீம் பார்க் ஒன்று இருக்குது அந்த பார்ட்டி நடத்துகிறவங்களே நிறைய பேரை வேலைக்கு சேர்த்து அவங்களுக்கு பேய் மாதிரி வேஷம் போட விட்டு வர மக்களெல்லாம் சும்மா ஃபண்ணுக்காக பயமுறுத்த சொல்லுவாங்க அங்கே போனால் ஜாலியாக இருக்குன்றதுக்காக ஹீரோயினோ அவளோட ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க 了。嗯 அந்த இடத்துல ஒரு சைக்கோ கில்லர் ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் ஒருவருத்தங்களையோ கொலை பண்ண பார்க்குறான் இருந்து ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சாங்களா இல்லையா எதுக்கு இந்த சைக்கோ எல்லாரையும் கொலை பண்ணுறான் அப்படின்றதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இப்போ நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம் படத்துக்குள்ளே போகிறதுக்கு மேலே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹாலோவின் பார்ட்டி நடக்கிற பார்க்க காட்டுறாங்க அங்கே ஒரு மூணு பொண்ணுங்க போயிருக்காங்க அவங்க ஹாரர் ரூம்னு ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க அந்த ரூம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரூமுக்குள்ள போனால் எங்கேருந்து டக்குன்னு பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து நம்மளை பயமுடுத்துவாங்க அந்த அந்த ஒரு மூணு பொண்ணுங்க போறாங்க அங்க ஒருத்தவன் டக்குன்னு வந்து இந்த மூணு பொண்ணுங்களை பயமுறுத்த இந்த பொண்ணுங்க அலர் அடிச்சுட்டு ஓடுது அதுல ரெண்டு பொண்ணுங்க வேற வழியில போயிடுது ஒரு பொண்ணு மட்டும் தனியா உள்ள மாட்டிக்குது இந்த பொண்ணுக்கு எப்படி போகணுன்றது தெரியாம அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கா கண்ணில் படுற வழியில இவ போற வழியில நிறைய பொம்மைகளை நிறுத்தி வச்சிருக்காங்க பேய் மாதிரி வேஷம் போட்டு அந்த பொம்மைகள் எல்லாம் தாண்டி இவ போறா இவ அந்த பொம்மையை தாண்டி போனதும் அங்க நிக்கிற ஒரு பொம்மை அப்படியே இவளை திரும்பி பாக்குது கடைசில அதுதான் நம்ம படத்துல வர சைக்கோ கில்லர் அவன் இந்த பொண்ணு பின்னாலேயே போயிட்டு இருக்கான் ஒரு இடத்துல டெட் அண்டா அந்த பொண்ணு நின்று திரும்பி அது அந்த இடத்துல இவன் நிற்கிறான் இவனை பார்த்தது அந்த பொண்ணு நான் பார்ட்டிக்குள்ளே வந்ததுலேருந்து எதுக்கு நீ என்னையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க உனக்கு என்ன நான் பை பொண்ணு அவ்வளோதான் நான் பயந்துட்டேன் தயவு செஞ்சு போறியா அப்படின்னு கடுப்பில் சொல்லுது இவன் எதுவுமே பேசாமல் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணு வயிற்றில் சொருவிடுறான் அந்த பொண்ணு வழியில் துடிக்க இவன் அந்த பொண்ணை அப்படியே சாவடிச்சு தர 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 நீர்த்துட்டு வந்து அங்கே நிறைய பொம்மையை தொங்க விட்டுருக்காங்க அந்த பொம்மை கூட பொம்மையை இந்த பொண்ணையும் தூக்கு போட்டு தொங்க விட்டுறான் அங்கே சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில் போட்டு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க கார்லேருந்து வந்து ஒரு பொண்ணு இறங்குது இந்த பொண்ணு தான் பணத்தோட ஹீரோயின் இவள் வெளியூரில் இருக்கா லீவ் விட்டாங்களே அப்படின்னு இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெக்கேஷனே என்ஜாய் பண்ண வரா இவன் நேரம் ஒரு வீட்டு கதை வந்து தட்டுறா கருப்பாக ஒரு பொண்ணு வந்து திறகுது இவளை நம்ம பிளாக் ஈ அப்படின்னு கூப்பிடலாம் இவ்வளோ ஹீரோயினும் பயங்கரமான பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு சின்ன இருந்து ஒன்றா தான் படிச்சாங்க வீட்டுக்குள்ளே போனது வெள்ளையே அங்கே ஒரு பொண்ணு இருக்குது இந்த பொண்ணை நம்ம ஒயிட்டின்னு கூப்பிடலாம் இவளுக்கும் ஹீரோயினுக்கும் ஆவே ஆகாது இவளை பார்த்த ஹீரோயின் பிளாக் கிட்ட அவளை ஏன்ட்டு வீட்டுக்குள்ளே வச்சிருக்க அப்படின்னு கேட்குறா இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி இருப்பா நம்ம தனியாக போய் பேசலாம் அப்படின்னு ஹீரோயினும் பிளாக் தனியா தனியாக போய் பேசுகிறாங்க ரெண்டு பொண்ணுங்க எப்படிலாம் பேசிக்க கூடாதோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசிக்கிறாளுங்க அந்த கதை நமக்கு வேணாம் பிளாக் ஹீரோயின் கிட்ட சொல்கிறா நீ ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சதும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நமக்காக ஹாலோவின் பார்ட்டிக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கான் இன்றைக்கி நைட்டு போகிறோம் வாடி அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட ஹீரோயின் லைட்டாக சந்தோஷமாகறா ஏன்னா இவளோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது என்னடி சொல்கிறேன் நான் வரேன்ட்டு அவன் எடுத்து வச்சிருக்கிறான் உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு ஒரு ஏக்கமாக கேட்குறா ஆமாண்டி உண்மையை தாண்டி சொல்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கப்போ அந்த ரூமுக்குள்ளே ஒரு பையன் வரான் இவன் பேர் ஆஷர் இவன் பிளாக்கியோட பாய் ஃப்ரெண்ட் இவன் உள்ளே வந்ததும் ஹீரோயினை பார்த்து இன்னும் எப்போ ஊர்லேருந்து வந்த அப்படின்னு கேட்டுட்டு சரி சீக்கிரம் கிளம்புங்க நம்ம பாட்டிக்கு போகலாம் அங்கே இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இவங்களும் கிளம்பி பார்ட்டிக்கு போகிறாங்க ஹீரோயின் பிளாக்கி ஒயிட்டி ஆஷர் நாலு பேரும் பார்ட்டிக்கு நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ இவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க ஆஷர் சொல்கிறான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இந்த பார்ட்டியில் எவனோ ஒருத்தரும் ஒரு பொண்ணை கொலை பண்ணி தூக்கில் தொங்க ஓட்டுத்தான் அப்போலேருந்து இந்த பார்ட்டியே நடக்கலை அந்த கொலகாரனையும் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு பார்ட்டிக்குள்ளே நடந்து போகிறாங்க இவங்க போகிற தீம் பார்க்கு பேர் தான் ஹெல்ஃபெஸ்ட் அதை தான் படத்தோட டைட்டிலாகவும் வச்சுக்கிறாங்க இவங்க உள்ளே போனதும் அங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஆஷர் சொன்னால ரெண்டு பேர் இருக்காங்க

காட்டுறாங்க நேராக உள்ளே போனவன் ஒரு பொண்ணை பார்க்குறான் அந்த பொண்ணு இவங்கள பயமுறுத்த வரவங்கள்ட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு ஒழுங்கு வரதே போங்க என்ன பயமுறுத்தாதீங்க அப்படின்னு அது ஒரு ஹாலோவீன் பார்ட்டி தானே அந்த பார்ட்டி நடத்துறவங்களே நிறைய பேர் பேய் மாதிரி வேஷம் போட விட்டு இந்த மாதிரி வர மக்களை எல்லாம் பயமுறுத்த சொல்லுவாங்க அதுதான் அவங்களோட வேலையும் அதை பார்த்து அந்த பொண்ணு கடுப்பாகுது இதை பார்த்த இவன் இவன் தலையில் மாஸ்க்கை போடுறான் இந்த பொண்ணை போயிட்டு வேணும்னே எடுக்கிறான் இவன் பார்த்த அந்த பொண்ணை இவன் இடிச்சதும் அந்த பொண்ணு அசிங்க சிங்கமாக திட்டுது இவனா உங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லையா ஏண்டா என்ன சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது இவன் அப்படியே திரும்புறான் இவனோட மாஸ்க் போட்ட மூஞ்ச காட்டுறாங்க தான் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்த சைக்கோ அந்த பக்கம் அந்த ஆறு ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க அங்கே பேய் மாதிரி வேஷம் போட்ட நிறையா பேர் வந்து பயமுடுத்துறானுங்க உண்மையான பேயே வந்து நம்ம முன்னால் நின்று கத்தினா கூட அது உண்மையான பேயின்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டாக எல்லாேரும் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு ஒருத்தவங்களையும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இவங்க அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பயங்கர ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆறு பேரும் இவங்க அப்படியே ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க அந்த ரூமுக்குள்ளே ஏகப்பட்ட சின்ன சின்ன ரூம்லாம் இருக்குது அங்கே ஒரு ஒரு பேயாக வந்து டக்கு டக்கு டக்குன்னு பயமுடுத்தும் அந்த ரூமுக்குள்ளே இந்த ஆறு பேரும் போகிறாங்க அங்கே டக்கு டக்குன்னு பேய் வருது அதெல்லாம் பண்ணிட்டு செம்மையா சிரிச்சுட்டு சூப்பரா ஓடிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஆஷரும் டெய்லரும் கெவினை தூக்கிட்டு வெளியே ஓடிடுறானுங்க போகிறதுக்கு முன்னால் அந்த மூணு பொண்ணுங்கள்ட்ட சேலஞ்சு விட்டுட்டு போகிறானுங்க முடிஞ்சால் நீங்கள் தனியாக வெளியே வாங்க பார்ப்போம் அப்படின்னு இவனுங்க வெளியே போனதுக்கப்புறம் உள்ளே அந்த மூணு பொண்ணுங்க மட்டும்தான் தனியாக இருக்குது எப்படி போனால் வழி வரும் அப்படின்னு தேடி போய்கிட்டே ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்போ உள்ள ஒரு பொண்ணு ஓடி வருது போன சீனில் அந்த மாஸ்க் போட்டுகிட்டு இருந்த சைக்கோட்டை வந்து ஒரு பொண்ணு பேசிட்டு இல்லை அந்த பொண்ணு மூச்சு அரைக்கி ஓடி வருது அது இவங்க மூணு பேரை பார்த்துட்டு என்ன ஒருத்தன் கொல்ல வரான் காப்பாற்றுங்க அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு அங்கே இருக்க ஒரு துணி பின்னால் போய் ஒளியுது இதை பார்த்து இந்த மூணு பேரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்ப அந்த ரூமுக்குள்ள அந்த சைக்கோ வரான் கைல கத்தியோட அவன பார்த்த மூணு பேரும் பயப்படல ஏனா நம்ம தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல அங்க வாஷம் போட்டுட்டு இருக்கறானுங்க வேலையே இதுதான் அங்க இருக்குற மக்களை எப்படியாவது பயமுறுத்தணும் ஆனா الفيزிக்கலா டச் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இந்த மூணு பேரும் கேஷுவலா பேசுறாங்க அந்த சைக்கோட்ட அவன் இந்த மூணு பேர் பக்கத்துல வந்து நிக்கிறான் ஹீரோயினே மறைக்கிறான் ஹீரோயின் ராவ கூட பயப்படல ஒரு மாதிரி நம்மடு சிரிச்சு சிரிச்சிட்டு அவளை பயமுறுத்தறது உன்னோட வேலை துணிக்கு பின்னால நிக்கறா போய் புடிச்சுக்கோ அப்படினு சொன்னவன இவன் அந்த துணி பின்னால போயிடு அந்த பொண்ணு முடியை பிடிச்சு தரதர தரதரன்னு இதை பார்த்த ஒயிட்யும் என்ன இது பாக்க ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க ஹீரோயின் மட்டும் தனியா நிக்கிறான் ஹீரோயின் சைக்கோ என்ன அப்படின்றதே பார்த்துட்டு இருக்கா அந்த சைக்கோ ரெண்டு நிமிஷம் கத்தியை வச்சு யோசிச்சுட்டே இருந்து அந்த கத்தியை வச்சு அந்த ஒரு குத்து அது வரைக்கும் விளையாட்டு நினைச்சிட்டு இருந்த ஹீரோயின் அந்த பொண்ணு செத்து போன மாதிரி கிடக்குது இதை பார்த்து பயந்து போய் நிக்கிறா அந்த சைக்கோ ஹீரோயினை நோக்கி நடந்து வரான் உடனே ஹீரோயின் அங்க இருந்து வெளிய கிளம்பி போய்டுறா அவளோட பார்த்து உள்ள நடந்த எல்லாத்தையும் சொல்றான் ஆனா அவங்க எதையும் நம்புற மாதிரி இல்லை இங்க நிறைய பேர் அப்படி தண்ணி நம்மளை ஏமாத்துவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்க இன்னும் நம்ம பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு இந்த பார்க்கல வா போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க அப்போ ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த சைக்கோ பின்னால நின்றுகிட்டு எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி வாயில வரல வச்சு காட்டுறான் இங்கே வா போகலாம் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு போகிறாங்க அப்போ திருப்பி ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல சைக்கோவை காணும் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு நடந்து போகிறாங்க இவள் அப்படியே திரும்பி பார்த்தா அந்த சைக்கோ அங்கே நின்றுட்டு ஹீரோயினையே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான் இதை பார்த்தா ஹீரோயின் நம்ம அந்த இடத்துல பார்த்தோம்ல ரூமில் அவன் திருப்பி நம்மளே ஃபாலோ பண்ணுறான்ண்டி அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா இங்கே இருக்கிறவங்களோட வேலையே அதான்டி நம்மளை பயமுறுத்துறது தான் அவங்க வேலை வேணும்னே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க சும்மா பயமுறுத்துவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காத எடுத்துக்காதவா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறாங்க ஹீரோயினும் கெவினும் ஒரு ரூமுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிற ரூம் இருக்குது அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க அதை சைக்கோ தூரமாக நின்று வாட்ச் பண்ணிட்டுருக்கான் உள்ளே போன இவங்க ரெண்டு பேரும் இப்படி போஸ்ட் கூட அப்படி போஸ்ட் கூட அப்படின்னு சொல்லி ஸ்டில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க எடுக்கிற ஒரு ஒரு ஃபோட்டோவும் வெளியே வந்து உழுந்துக்கிட்டே இருக்குது அந்த ரூமை நோக்கி சைக்கோ நடந்து வந்துக்கிட்டே இருக்கான் உள்ளே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கப்போ வெளியே வந்த ஃபோட்டோவெலாம் இந்த சைக்கோ கையில் எடுக்கிறான் இதை வெளியே நின்றுட்டு இருந்தால் பிளாக்கி பார்த்துட்றா அதை பார்த்த பிளாக்கி ஏ என்னடா பண்ணுற அங்கேருந்து எதுக்கு நீ ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் ஆனால் அந்த சைக்கோ மதிக்காமல் போயிடுறான் இவ கத்தனதும் மீதி பேர் வந்துடுறாங்க ஏண்டி கத்திட்டு இருக்க அப்படின்னு பிளாக்கிட்ட கேட்க நீங்க உள்ளே எடுத்த எடுத்த போட்டோவெல்லாம் நம்ம ரூம்ல ஒருத்தனை பார்த்தோம்ல மாஸ்க் போட்டுட்டு இருந்தானே அவன் எடுத்துட்டு போனாண்டி அப்படின்னு அந்த பிளாக்கி சொல்றான் அவன் விளையாட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பாண்டி ஜாலியா உடு அது ஒரு விஷயமா பேசிட்டு இருக்க வா அடுத்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி ஆகிறாங்க அப்ப கெவின் மட்டும் நீங்க முன்னால போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் ஆஷர் அவங்கிட்ட போய் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு நான் இது வரைக்கும் எந்த கிஃப்ட் வாங்கலடா கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க போய்கிட்டே இருங்க உங்க பின்னாலே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் இவன் கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு கெவின் போறான் ஆனா பயவுள்ள கையில ஒரு ரூபாய் காசு இல்ல இவன் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ரூம்ல இருந்து எவனோ ஒருத்தன் பொம்மை எடுத்துட்டு வரத சோ இந்த

கபோடே பார்த்துட்டு இருக்கான் அவன் ஒரு பொம்மையை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு கபோர்டை மூடிட்டு இப்படி திரும்பினா அந்த இடத்துல அந்த சைக்கோ நிற்கிறான் அவனை பார்த்த கெவின் எதுக்குடா எங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அவன என்ன வேணும் வழியை விடு நான் போறேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அவன் எதுவுமே பேச மாட்டான் இவனோட வழியை மறைக்கிறான் இந்த சைக்கோ அவன் கையில் வேற ஒரு சுற்றியை வச்சிருக்கான் இதை பார்த்து கெவினுக்கு லைட்டாக பயம் வந்துடுது நான் அவன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பலை என்ன உற்று அப்படின்னு எவ்வளோ சொல்கிறான் ஆனால் அந்த சைக்கோ அவன் கையில் வச்சு இந்த சுற்றி எடுத்து கெவினை அடிக்க ஆரம்பிச்சிட்றான் செம்ம அடி அடிக்கிறான் கெவினை ஒரு கடத்தில் கெவின் லைட்டாக டயர்டாக இருக்கிறப்போ இவன் கையில் இருந்த சுத்தியை வச்சு அவனோட தலையிலேயே பட்டாருன்னு ஒரு அடி அடித்து கெவினோட தலை ரெண்டாக பழகுது அவன் ரத்த வெள்ளத்தில் மூழ்கி அங்கேயே கெவின் செத்து போயிடுறான் அந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லேட் ஆகும் அதுங்களை நம்ம உள்ளே போய் என்ஜாய் இருப்போம் அப்படின்னு உள்ள போறாங்க ஆனால் ஹீரோயின் மட்டும் மனசு கேட்கல கெவின் இல்லாமல் உள்ள போவ இவன் கெவினுக்கு திருப்பி மெசேஜ் பண்றான் எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டு அந்த பக்கம் கெவின் தான் செத்து போயிட்டான்ல பக்கத்துல சைக்கோ இருக்கான்ல மெசேஜ் சவுண்டு கேட்டதும் இவன் ஃபோன் எடுக்கிறான் கெவினுக்கு பதிலாக இவன் ரிப்ளை பண்ணுறான் தோ வந்துட்டேன் அப்படின்னு இதை பார்த்த ஹீரோயினும் லைட்டாக மனசு ஆறுதலாவது சரி இவன் வந்துருவான் அப்படின்னு உள்ள போயிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க இவங்க போன இடத்துல இருந்து இன்னமும் கெவினை காணோம் ஹீரோயினுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு மனசு நம்ம அவனுக்காக வெயிட் பண்ணணும் இன்னும் வரல பாரு அப்படின்னு மீதி பேர்கிட்ட சொல்றா அவங்க எல்லாரும் நம்ம ஒரு என்னோடய என்ஜாய் பண்ணுறோம் அவன் சீக்கிரம் வந்துடுவான் எங்கே போயிட போகிறான் அது வரைக்கும் ஜாலியாக இரு அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துகிறாங்க ஹீரோயினும் ஒரு இடத்துல சிரிச்சிட்றா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா அப்போ குட்டிச்சாத்தா மாதிரி ஏகப்பட்டதுங்க வருதுங்க தலையில் சாக்கு துணியெல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு இவங்க எல்லாரையும் கையை பிடிச்சி ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் விடுது இவங்க புகை மூட்டத்துக்கு நடுவில் போயிட்டுருக்கிறாங்க இவங்க போகிற இடம் எல்லாம் அந்த சைக்கோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான் நேராக இதுங்க கூப்பிட்டுட்டு போய்ட்டு ஒரு ஹாரர் ரூம் முன்னால் விட்டுருது அங்கே கேர்ள்ஸுக்கு தனியாக ஒரு வழி பாய்ஸுக்கு தனியாக ஒரு வழின்னு இருக்குது பாய்ஸ் வழியில் டெய்லரும் ஆஷரும் போயிடுறாங்க கேர்ள்ஸ் வழியில் அவங்க மூணு பேரும் போகிறாங்க உங்கள் வீட்டு ஜாலி எங்கள் வீட்டு ஜாலியெலாம் இல்லை அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க எல்லோரும் பாய்ஸ் ரூமுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் போனது கையில் டார்ச் லைட்லாம் கொடுக்குறாங்க செம்ம த்ரில்லா இருக்க போதுரா இது அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் கேர்ள்ஸ் உள்ளே போனாங்கல்ல அவங்கள காட்டுறாங்க இவங்க உள்ளே போயிட்டு ஒரு நோத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே எல்லாம் பயங்கரமாக இருக்குது அங்கே ஒருத்தவங்க பொம்மை மாதிரி சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கான் நேரம் கழிச்சு திடீர்னு இவங்களை பார்த்து கொடுக்குணும் கொடுக்குணும்னு இவங்கள நோக்கி ஓடி வரான் இவங்க பயந்துக்கிட்டு வேறு ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க மூணு பேரும் உள்ளே இவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க அந்த ரூமுக்கு பேக் சைட் வழியாக அந்த சைக்கோ நடந்து வந்து அந்த ரூமுக்குள்ளே நுழையிறான் திருப்பி கேர்ள்ஸை காட்டுறாங்க அவங்க உள்ள ஒரு இடத்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க ஒரு ரூமுக்குள்ளேருந்து லைனாக கை மட்டும் வெளியே நின்றுட்டுருக்கு அந்த கை எப்போ நம்மளை பிடிக்குன்னே தெரியாது நம்மளாக இருந்தால் அள்ளு விட்டுரும் நமக்கு அதுக்குள்ளே மூணு பேரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க அந்த வழியாக என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாமல் திடீர்னு அந்த கையெல்லாம் மூணு பேரும் மாறி மாறி பிடிக்க ஆரம்பிக்குது மூணு பேரும் பயந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க ஃபஸ்ட்டு ஒயிட்டையும் பிளாகையும் வெளியே ஓடுறாங்க இன்னும் ஹீரோயின் அந்த இடத்துலேருந்தே ரிலீஸ் ஆகலை பிளாக்கையும் ஒயிட்டையும் பயந்துங்குன்னு ஒரு வழியில் வெளியே போயிடுறாங்க இவங்க போனதும் அந்த வழி மூடி இன்னொரு வழி ஓப்பன் ஆகுது அது வழியே ஹீரோயின் வெளியே போயிடுறா இப்போ ஹீரோயின் மட்டும் உள்ளே மாட்டிக்கிறா அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுறாங்க அந்த பக்கம் பாய்ஸ் போனாங்கல்ல அந்த இடத்த காட்டுறாங்க ஒரு ட்ரெயின் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு அதை பார்த்து பயந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பதறி அடிச்சுட்டு ஓடுறானுங்க கேர்ள்ஸ் பிரிஞ்ச மாதிரியே இவங்களும் ஒரு ஒரு வழியில் பிரிகிறானுங்க உள்ள டெய்லர் மட்டும் மாட்டிக்கிறான் திருப்பி ஹீரோயினை காட்டுறாங்க தனியாக மாட்டிக்கிட்டாவ எப்படா வெளியே போகலாம் அப்படின்னு அங்கே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா அப்போ இவ இருக்கிற ரூமில் ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடியில் திடீர்னு ஏறி ஆரம்பிக்குது இவன் அப்படியே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த சைக்கோ வந்து நிக்கிறான் அவனை பார்த்த ஹீரோயினுக்கு மெர்சல் ஆகிடுது அவன் கண்ணாடி இருக்கு இல்லையா ஸோ உள்ளே வர முடியல அந்த கண்ணாடியவே தட்டிட்டு இருக்கிறான் இவன் பயந்து போயிட்டு ஒரு டோர் திறக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறான் ஆனால் திறக்க முடியல அந்த பார்ட்டியில் சும்மா இந்த மாதிரி விளாடுவாங்க ஒருத்தவங்களை மட்டும் உள்ளே லாக் பண்ணி விட்டுட்டு கதையே திறக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் கழித்து திறந்து விட்டுருவாங்க அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் எரியுது ஹீரோயின் வெளியே போயிட்றான் சைக்கோக்கு ஹீரோயின் மிஸ் ஆகிட்டாலே அப்படின்னு கண்ணாடி அடிச்சுட்டு இருந்தவன் அப்படின்னு இன்னும் யோசிக்கிறான் வெளியே போன ஹீரோயின் உள்ள நடந்த எல்லாத்தையும் சொல்கிற திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ சமாதானப்படுத்துறாங்க சரி டெய்லர் எங்க அவன் இன்னும் வரலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்க அவன் இன்னும் தான் இருக்கான் அப்படின்னு ஆஷர் சொல்லிடுறான் டெய்லர் என்ன பண்றான் காட்டுறாங்க உள்ள மாட்டிக்கிட்ட டெய்லர் அவங்க அவன் கையில ஒரு டார்ச் கொடுத்து அனுப்பிச்சாங்கல்ல அந்த டார்ச்சை வச்சு எப்படா வெளியே போகலாம் அப்படின்னு டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த இடத்துல அந்த சைக்கோ நிற்கிறான் அவன் மூஞ்சில் டார்ச் அடித்ததும் சைக்கோ டெய்லரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் சைக்கோ அவன் கையில் ஒரு கத்தி வச்சிருக்கான் அந்த கத்தியை வச்சு டெய்லரை குத்த வரான் டெய்லர் எவ்வளவோ தடுத்து பார்க்குறான் அவனால் முடியல கடைசியில் அந்த சைக்கோ அவன் வச்சிருக்க கத்தியால டெய்லர் கண்ணுலேயே குத்தி ஒரே ஸோ டெய்லரை சாவடிச்சு போட்டுறான் இப்போ மீதி நாலு பேர் தான் உயிரோடு இருக்காங்க கெவின் டெய்லர் ரெண்டு பேரும் காலி ஆனால் அந்த நாலு பேருக்கு வந்து தெரியாது அந்த பக்கம் ஹீரோயினும் பிளாக்கியும் பாத்ரூமில் நின்று பேசிட்டு இருக்காங்க சரி நீ பார்த்துட்டு வாடி நான் வெளியே போறேன் அப்படின்னு பிளாக்கி போயிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி பாத்ரூம் போகலாம் அப்படின்னு பாத்ரூம்ல போய் உட்காந்து இன்னும் கெவின் வரல அதனால கெவினுக்கு திருப்பி மெசேஜ் பண்றான் எங்க தாண்டா இருக்க அப்படின்னு இவ மெசேஜ் பண்ணதும் மெசேஜ் ரிசீவ் ஆகிற சவுண்ட் வெளியே கேட்குது இவன் என்னடான்னு பார்த்தா அந்த கதவுக்கு பின்னால ஒரு ஷூ மட்டும் அவளுக்கு தெரியுது யாரோ வந்து அங்கே நிற்கிறாங்க திடீர்னு கதவை வேகமாக தட்ட ஆரம்பிக்கிறாங்க நீங்க இப்போ போகலாம் நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்றான் ஆனால் அங்கே டவர் கிடைக்கல திடீர்னு கதவை தட்டுற சவுண்டு நின்றுது இவன் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள பக்கத்து பாத்ரூமுக்குள்ள போன சைக்கோ அந்த பக்கம் கையை விட்டி இவன் முடிய பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான் இவ ஒரு வழியாக தப்பிச்சு இந்த பாத்ரூம் கதவை திறந்துட்டு ஹீரோயின் வெளியே போயிடுறா நேராக போயிட்டு பிளாக் ஹீட்டாக நடந்தது எல்லாத்தையும் சொல்றா அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டியை அந்த பாத்ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி என்ன ஒருத்தவங்க ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த செக்யூரிட்டி அவங்க சொல்றது எதுவுமே கேட்க மாட்டான் ஏன்னா நீங்க இங்கே வந்ததே பயப்படுறதுக்காக தான் இந்த பார்ட்டிக்கு இங்க வந்து ஒருத்தவன் எங்களை பயமுறுத்துறான் அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயமாக விஷயமே கிடையாது போய் தயவு செஞ்சு வேலையை பாருங்க அப்படின்னு அந்த செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு போயிடுறான் அடுத்து ஹீரோயின் வெளியே வந்து ஆஷர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான் இந்த மாதிரி ஆச்சரா போச்சுரா நம்ம சீக்கிரம் போயிடலாண்டா இங்கே இருக்க தேவையில்லடா அவங்க வரப்போ பொறுமையாக வரட்டும்டா காணா போனவங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கப்போ அந்த இடத்துல ஒயிட்டியை காணும் ஒயிட்டி எங்கடா அப்படின்னு கேட்க அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போயிட்டாலே அப்படின்னு ஆஷ்டர் சொல்கிறான் அங்கே ஸ்டேஜில் ஒரு நாடகம் மாதிரி நடக்குது பேய் நாடகம் அந்த இடத்துல ஒயிட்டி ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறா அந்த நாடகத்தில் நம்ம கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்க இவளை சாவடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது அதனால் இவளை கட்டையில் கட்டி வச்சு பழங்காலத்தெல்லாம் தலையை வெட்டி சாவடிப்பாங்கல்ல அந்த மாதிரி சாவடிக்கலாம் அப்படின்னு கட்டுறாங்க இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்னு இவ பிளாக்கிட்டே கீழே நின்று சொல்லிக்கிட்டே இருக்கா ஒயிட்டியை அந்த பலகையில் படுக்க வச்சிட்டு கட்டுறவன் மூஞ்சியில் துணி போட்டிருக்கான் அவன் ஒயிட்டியை கட்டி முடிச்சுட்டு அந்த லிவர் இழுக்க போகிறான் லிவரை எழுத்தாதான் மேலேருந்து கத்தி வரும் அவன் இழுக்க போகிறப்போ ஹீரோயின் அவன பார்க்குறா மூஞ்சி தெரியல அவள் அப்படியே கீழே அவனோட ஷூவை பார்க்குறான் இவ தான் பாத்ரூமில் இருக்கிறப்போ ஒருத்தன் வெளியே வந்து நின்னால அவனோட ஷூவை ஹீரோயின் பார்த்துருப்பாளே ஐயோ அங்கே நிற்கிறது அந்த கொலகாரண்டி ஒயிட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு இவன் ஓடுறா ஆனால் செக்யூரிட்டி எல்லாரும் ஹீரோயினை தடுத்து நிறுத்தி பிடிச்சிடுறாங்க அது சும்மா நாடகம் ஏன் தேவையில்லாமல் சீனை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயினை பிடிக்கிறாங்க மேலே நின்று இருந்தவன் டக்குன்னு லிவர் இழுக்கிறான் நே போயிட்டு அந்த கத்தியும் கீழே சோறு தலை தனியாக துண்டாக வந்து உழுது கடைசியில் பார்த்தா அது ஒரு பொம்மையோட தலை உடனே ஹீரோயின் கொஞ்சம் சமாதானமாகிடா கீழே விழுந்த பொம்மையை தூக்கி எடுத்து காட்டுறாங்க பார்த்தீங்களா சாவடிச்சிட்டோம் அப்படின்னு அது சும்மா ஒரு நாடகத்துக்காக பண்ணுறது எல்லாமே ஃபேக்கு அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சு அந்த ஸ்க்ரீனை மூடிடுறாங்க ஒயிட்டி இன்னும் உயிரோடு தான் இருக்கா இங்கே நடந்த நாடகத்தெலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் மூஞ்சியில் ஒருத்தன் துணியை போட்டுருந்தால அவங்ககிட்ட என்ன அவுத்து விட்றா நான் போகிறேண்டா அப்படின்னு சொல்கிறா அவன் வந்து அவுக்குற மாதிரி அவுத்து அந்த கத்திக்கு நேரம் இவ தலை இருக்கிற மாதிரி வச்சுட்டு டைட் பண்ண ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து ஒயிட்டி என்னடா பண்ணுறேன் எனக்கு வலிக்குதுடா நீ ஓவராக டைப் பண்ணுறடா அப்படின்னு சொல்ல அவன் எதுவுமே கேட்காம டைப் பண்ணிவிட்டு திருப்பி போய் அந்த லிவர் எழுக்க போகிறான் அந்த டைமில் லிவர் ஸ்டெக்காகி நின்றுது இதை அவன் சரி பண்ணிகிட்டு இருக்கான் அந்த கேப்பில் ஒயிட்டி இவன் கையில் கட்டியிருந்த பெல்ட்டு தலையில் கட்டியிருந்த பெல்ட்லாம் பொறுமையாக அவுத்துட்டு ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறா அப்பவும் ஊடுற மாதிரி இல்லை சைகோ இவ ஓடிட்டு ஓடிட்டுருக்கா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு இதை மீதி மூணு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடுறாங்க சைகோ பின்னாலேயே வந்துட்டு இருக்கான் கத்தி எடுத்துக்கிட்டு அவன் வந்து ஒயிட்டியோட வயித்துல ஒரு குத்து குத்தி ஒயிட்டியை சாவடிச்சிடறான் அதை தடுக்க ஆஷர் வரான் நீ நான் பெரிய ஹீரோவா இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு ஆஷர் வயிற்றுல ஒரு குத்து குத்துறான் ஆஷர் ஒயிட்டி ரெண்டு பேரும் அங்கேயே செத்து போய்ட்றாங்க அந்த இடத்துக்கு ஹீரோயினும் பிளாக்கியும் வராங்க பிளாக்கியோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஆஷர் அவன் செத்து போனதை பார்த்து பிளாக்கி கதர்றா நம்ம இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது வா போலாம் அப்படின்னு ஹீரோயின் பிளாக்கியை கூப்பிட்டுட்டு போறா இதை சைக்கோ பார்த்துறான் ஹீரோயினையும் ட்ராக்கிங் ஃபாலோ பண்ணிட்டு சைக்கோ போயிட்டு இருக்கான் இவங்க ஓடிட்டு இருக்காங்க பார்க்லேயே அனௌன்ஸ் பண்ண பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இங்கே நடந்த கூத்தலாம் பார்த்து இங்கே ஒரு பிரச்சனை ஆகி போச்சு நாங்கள் பார்க்க மூட போகிறோம் சீக்கிரம் வெளியே போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த கேப்பில் போலீஸ்காரனுங்க மாஸ்க் போட்டுட்டு இருந்தவனை போய் பிடிச்சி அவனோட மாஸ்க்கை திறகுறாங்க அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி முழிக்கிறான் அப்படியே கீழே அவனோட காலை காட்டுறாங்க இவன் ப்ரௌன் கலர் ஷூ போட்டிருக்கான் நம்ம கொலகாரம் வேற கலர் ஷூ போட்டுருக்கிறத தானே பார்த்தோம் ஸோ இப்போ இவன் கொலகாரம் இல்லை கொலகார மாதிரியே அங்கே ஏகப்பட்ட பேர் கெட்டப் போட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க அந்த பக்கம் ஹீரோயினும் பிளாக்கையும் வெளியே போகிறதா நினச்சி ஒரு ஹாரர் ரூமுக்குள்ள பூந்துடுறான் அதே ரூமுக்குள்ள அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு சைக்கோ வந்துடுறான் உள்ளே வந்த அவன் இவங்க தப்பிச்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கோடாரி எடுத்து கதவை மூடி லாக்கை உடச்சிடுறான் இப்போ உள்ளே இருந்து டோரை திறக்க முடியாதில்ல அதை பிளான் பண்ணி அவன் பண்ணிடுறான் ஹீரோயினும் பிளாக் எப்படி வெளியே போகலாம் அப்படின்னு தெரியாமல் வழியை தெரிய சுற்றிட்டு இருக்காங்க ஒரு ஒரு இடத்துக்கும் போக போக இவங்களை சுற்றி நாய் குலைகிற மாதிரி பேய் கத்துற மாதிரிலாம் சவுண்டு கேட்குது எங்கேருந்து அந்த சவுண்டு வருது அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே கீழே பார்க்குறா அங்கே ஒரு லேசர் லைட் இருக்கு அந்த லேசரில் நம்ம காலை வச்சா நம்மளை சுற்றி இருக்க இடத்துல சவுண்டு கேட்டு பயமுறுத்துற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சிருக்கிறானுங்க இதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாள் அதுக்கப்புறம் பிளாகியை கூப்பிட்டு இந்த லேசர் லைட்டில் மட்டும் கால் வைக்காத நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் வேறு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு பிளாகிக்கு தைரியம் கொடுத்து அங்கே இருக்கிற ஒரு கட்டையை பிளாகி கையிலையும் கொடுத்துட்டு இவ்வளோ ஒன்று வச்சுக்கிறான் லேசர் லைட்டில் காலே வைக்காம தப்பிக்க எங்கேயாச்சும் வழி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல ஏகப்பட்ட பொம்மையை நிற்க வச்சிருக்கிறானுங்க அந்த பொம்மைக்கு நடுவில் இருந்து அந்த சைக்கோ வரான் அவன் கோடாரி எடுத்து வெட்ட வரப்போ டக்குன்னு ஹீரோயின் திரும்பி பார்த்து உசாராயி பிளாக்கியை நவுத்துறா ஆனால் அவன் வெட்டின கோடாரி பிளாக்கியோட காலில் பட்டுருது அதுக்கப்புறம் ஹீரோயின் கையில் வச்சிருந்த கட்டையாலேயே அந்த சைக்கோவை அடிச்சு போட்டுட்டு பிளாக்கியை கூப்பிட்டு போயிடுறா அடுத்து அந்த சைக்கோ என்னையாடி அடிக்கிறீங்க அதோ வரண்டி இருங்கடி அப்படின்ற மாதிரி மாஸ்கை சரி பண்ணிவிட்டு இவங்க போன சைடில் வரான் அந்த பக்கம் ஹீரோயின் ஒரு இடத்துல போயிட்டு பார்த்தா அங்கே சுற்றி வெறும் பொம்மையாக இருக்குது மாஸ்க்கு போட்டு டெட் அண்டு மாதிரி இருக்குது ஸோ பொம்மையோட பொம்மையாக இவ்வளோ பிளாக்கியும் மாஸ்கை போட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துக்கு சைக்கோவும் வரான் அங்கே வெறும் பொம்மையாக இருக்கிறத பார்க்குறான் இவன் நேராக போயிட்டு அங்கே ஒரு டோரை திறகுறா இந்த லூஸுங்க அந்த டோரை பார்க்கல அந்த டோரை திறந்ததும் ஒரு வாய்ஸ் கேட்குது பரவாயில்ல நீங்கள் தைரியசாலி தான் வெளியே போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓடுது சப்போஸ் ஹீரோயின் வந்து இந்த டோரை திறந்துருந்தா இந்த வாய்ஸ் ஓடி அப்ப இவங்க வெளியே போல அப்படின்றது சைகோக்கு தெரிஞ்சிருது பொம்மைக்கு நடுவில் ஒளிஞ்சிட்டு இருந்த ஹீரோயின் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு மெர்சலா பாத்துட்டு இருக்கா இந்த சைக்கோ ரேண்டமா ஒரு பொம்மையில குத்துறான் குத்துனதெல்லாம் கோடா மாட்டிக்குது அதை எடுக்க அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்க கேப்பில் ஹீரோயின் சைக்கோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறா பிளாகியை மட்டும் தப்பிச்சு போ அப்படின்னு சொன்னோடன பிளாகி ஃபஸ்ட்டு போயிடுறா ஒரு கட்டத்துல திருப்பி சைக்கோ ஹீரோயின் அடித்தோடனே ஹீரோயின் அங்கேயே மயக்கம் ஆயிடுறா அடுத்து சைக்கோ அந்த பிளாகியை தேடி போறான் பிளாக்யெல்லாம் கால் உடஞ்சிருக்குல்ல அவளால் ஓட முடியாமல் மாட்டிக்கிறா பிளாகியை நோக்கி இந்த சைக்கோ நடந்து போய்கிட்டே இருக்கான் நடுவில் லேசர் லைட்டாக இருக்கு அதில் அவன் காலை வைக்க வைக்க ஒரு ஒரு டோராக திறந்து பேய் ரூபம் தெரியுது அப்படி ஒரு லேசர்ல அவன் கால் வைக்கிறப்போ ஒரு டோர் திறகுது அதுக்குள்ள இருந்து ஹீரோயின் மாசா வெளியே வரா கத்தியோட வெளியே வந்தவன் கத்தியை வச்சு ஒரே குத்தா சைக்கோவை குத்திட்டு பிளாக்கிய கூப்பிட்டு அங்க இருந்து போயிடுறா சைக்கோ ரத்தம் ஒழுவி அங்கேயே படுத்து கிடக்குறான் ஹீரோயின் வெளியே போகிற வழியை தேடி போயிட்டே இருக்கிறப்போ அந்த பக்கம் டோரை திறந்து போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க அவங்க கிட்ட நடந்தது எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்கிறா போலீஸ்காரங்க அந்த சைக்கோவை தேடி போகிறாங்க இவங்க தேடி போனால் இப்போ படுத்து கிடந்தாலும் சைக்கோ அந்த இடத்துல அவனை காணும் வெறும் ரத்தக்கரை மட்டும்தான் அங்கே இருக்குது ஸோ சைக்கோ எங்கேயோ தப்பிச்சு போயிட்டுருக்குறான் அதுக்கப்புறம் ஹீரோயினும் பிளாக்கையும் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஒரு போலீஸ்காரி வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம் அந்த குளக்காரனை காணோம் அவன் தப்பிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயினும் பிளாக்கையும் ஷாக் ஆகுறாங்க அங்கே சீனை கட் பண்ணி வேற ஒரு இடத்துல வேற ஒரு வீட்டில் அந்த கொலக்காரனை காட்டுறாங்க அவன் ஒரு கபோடை திறகுறான் அங்கே ஏகப்பட்ட மாஸ்க் இருக்கு இவன் போட்டிருந்த மாஸ்கையும் கட்டி அங்கேயே வச்சுட்டு ஹீரோயினும் கெவினும் ஒரு சீனில் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கள அதை கூட இந்த சைக்கோ எடுத்துருப்பானே அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு அதையும் அந்த கபோடிலே வச்சு மூடிட்டு இப்போ அவன் மூஞ்சில் மாஸ்கே போடலை அந்த வீட்டுக்குள்ளே நடந்து போகிறான் அங்கே ஒரு சின்ன பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கா அவள் எழுந்திருச்சு இவனை பார்த்ததும் பயப்படுவான்னு பார்த்தா அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சி எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறா இவன் பாக்கெட்டில் வச்சுருந்த ஒரு பொம்மையை எடுத்து கொடுக்குறான் ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக இருந்துக்கிட்டு இவன் எதுக்கு இவ்வளோ கொலை பண்ணா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க கடைசி வரைக்கும் அந்த ரீசனையும் சொல்லாமல் இவனோட ஃபேஸையும் காட்டாமல் படத்தோட டேரக்டர் கதையை முடிச்சிடுறாரு மேபி நெக்ஸ்ட்டு பார்ட் வரலாம் அப்படி நெக்ஸ்ட்டு பார்ட் வந்துன்னா அதையும் நம்ம சேனலே ரிவ்யூ பண்ணலாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க இந்த படத்தோட கதை இதோட முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ